ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாரநாயனார். இவர் இளையான்குடியில் பிறந்தவர். சிவபெருமான் மேலே மிகுந்த பக்தி கொண்டு சிவனடியார்களுக்கு பண்ணுற தொண்டே சிவபெருமானுக்கு பண்ணுற தொண்டுன்னு கருதி வந்தார். செல்வ வளம் இருந்தாலும் செல்வ வளம் இல்லைனாலும் இவர் பண்ணுற தொண்டுலேருந்தோ இவரோட மனசும் மாறாதுன்றது உலகத்துக்கு உணர்த்தணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணுறார். அதனால் இவரோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றத்துக்கான வழியை சிவபெருமான் செய்கிறார். அதுக்கேற்றார் போல் இளையான்குடியோட மாரநாயனரோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஆனால் மாரநாயனரோட மனசு குன்றவே இல்லை. தன்னோட இருக்கிற செல்வத்தெல்லாம் விற்றும் கடன் வாங்கியும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறத நிறுத்தவே இல்லை. அவர் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தன் மனைவியோட கடைசி சின்னதாக இருந்த ஒரு நகையும் கொண்டு போய் விற்று அதை வச்சு ஒரு விளைநிலத்தை குத்தகைக்கு வாங்குறார். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவனடியார்களுக்கு உணவளிக்கணுமே, அதுக்கு வந்து நமக்கு நெல் வேணுமேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக அந்த நிலத்தை குத்தகைக்கு வாங்குறார். ஊரே வந்து அவர் சொல்கிறது, என்னப்பா இது, நீ வந்து எல்லாமே இழந்துட்ட, செல்வ வளம் ஃபுல்லாக இழந்துட்ட, இன்னும் நீ இந்த சிவனடியார்களுக்கு பண்ணுற தொண்டை வந்து குறைக்கவே மாட்டேன்றேன்னு ஊரே அவரை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணும் போதும் அப்பயும் என்ன என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் நான் சிவனடியாருக்கு பண்ணுற தொண்டை மட்டும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நான் அதை அவருக்கே பண்ணுற தொண்டாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட எண்ணத்துலேருந்து அவர் மாறவே இல்லை, அவரோட மனசுலேருந்தும் மாறவே இல்லை. அதற்கேற்றார் போல் அவரோட மனைவியும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குத்தகை நிலத்தில் விதை நிலம் விதைச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி நல்ல மழை, ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் பசியில் அவங்க வீட்டில் தவிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மளோட சிவபெருமான் சோதனை பண்ணலான்னு சொல்லிட்டு கொற்ற மழையில் நனைஞ்சிட்டு ஒரு துறவி சுரூபத்தில் இவர் வீட்டுக்கு வந்து நிற்கிறார். உடனே நம்ம மாரநாயனார் வணங்கி வரவேற்று இலைப்பாறை சொல்லிவிட்டு மனைவிக்கிட்ட போய் தடுமாறுறார். என்ன சாப்பிட கொடுக்கறது, நம்ம சாப்பிடாட்டி பரவாயில்ல, ஆனால் நம்ம சிவபெருமானோட அடியாரை சாப்பிட கொடுக்காமல் இருக்கவே கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி காலையில் தன்னோட அந்த குத்தகை நிலத்தில் விதைச்ச நெல்லை போய் அந்த கொற்ற மழையில் அந்த இருட்டில் கஷ்டப்பட்டு போய் காலால் தடவி எப்படியோ தடுமாறி அந்த நெல்லெல்லாம் கொண்டு வரார். நெல்லை கொண்டு வந்து தன் மனைவிக்கிட்ட கொடுக்குறார். மனைவி என்னடான்னா, எங்கே இதை நான் சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து விறகு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு தன்னோட கூரையிலேருந்து ரெண்டு கட்டையை அங்கேருந்து உருவி அதை வச்சு அடுப்பு இது பண்ணி அந்த நெல்லை வச்சு சமைக்கிறாங்க. அந்த குடிசை வாசல் இருக்க கீரையே வேரோடு முளைச்சும் முளைக்காமையும் ஒழுங்காக இல்லாத அந்த கீரையை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சமைச்சு அந்த நேரத்துலலாம் வந்து சிவபெருமான் வந்து துறவி சுரூபத்தில் வந்தார் பார்த்தீங்களா. சிவபெருமான் அவர் தூங்குற மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கார். என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கீரையையும் அதை உணவு சமைச்சு இவரை வந்து எழுப்புகிறாங்க, வாங்க சாப்பிடுங்கன்ட்டு. அப்போ ஜோதி சுரூபத்தில் துறவியாக வந்தவர் ஜோதி சுரூபத்தில் காட்சி கொடுக்குறார். கணவன மனைவி திகச்சு போய் நிற்கும் போது காலை ஊர்தியில் உமையம்மையோடு சேர்ந்து காட்சி கொடுத்து, அப்பா நான் உன்னோட தொண்டை பார்த்து நான் ரொம்ப மனம் குளிர்ந்து போயிட்டேன், அதனால் நீயும் உன் மனைவியும் கைலாய லோகத்துக்கு வந்து உன் மொழி கேட்டு ஏவல் செய்வோம்னா குபேரன் இருப்பான், வந்து இருவா அப்படின்ட்டு கூப்பிடுறார். அதாவது நம்ம மாரநாயனாரோட சொல்ல கேட்டு வேலை செய்கிறவராக குபேரர் இருப்பார். நமக்கெல்லாம் செல்வ சம்பத்து வேணும்னா நம்ம போய் குபேரருக்கு வழிபாடு பண்ணுவோம், ஆனால் குபேரர் வந்து இளையான்குடி மாரநாயனார் சொல்கிறத கேட்டு செய்கிற அளவுக்கு இருப்பாராம், அந்த மாதிரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை கொடுப்பார் சிவபெருமான். அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த சூழ்நிலை நமக்கு சோதனைகள் எவ்வளோ வந்தாலும் நம்ம செய்கிறது நல்ல செயல்னா அதுலேருந்து என்றைக்குமே பின்வாங்காமல் தன்னம்பிக்கையோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நன்றி. சிவாய நமன்.